எங்களுக்கு இப்போ முதல் மாரி இல்லைங்க ஆட்டோவில். என்னைக்கு மினி பஸ்ல இருந்து சேர் ஆட்டோல இருந்து இதெல்லாம் வந்ததோ அன்னைக்கே போச்சு எங்க வாழ்வாதாரம். இன்னி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோமே தவிர ஆட்டோக்காரங்க என்னைக்கா சொந்த வீடு வந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லையே? என்னைக்காவது ஒரு அரசியல பாத்துறீங்களா? என்னைக்கா ஆட்டோக்காரங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா பாத்தீங்களா இல்லையே? ஆட்டோக்காரன் ஆனா பயன்படுத்துறாங்க எப்படி? இந்த மீட்டிங் இருக்கு வந்துருங்க, இந்த இது வாங்கின கொடியை பிடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் வேணும். ஆனா ஆட்டோக்காரன் நல்லதுக்கு தேவையில்லை. வாழ்வாதாரம் கரெக்டா ஏதோ போயிட்டு இருந்தது, அதனால நாங்க அதை மென்ஷன் பண்ணல. இது வந்து விடுறது வந்து எப்படின்னா, இது வந்து வீடு வீடா போய் ஏத்துறாங்க. ஏத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆட்டோக்காரங்களை சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் இதை பேசுறாங்க அதை பேசுறாங்கன்னு. இப்போ சோசியலா உக்காந்துட்டு போறாங்க. இப்போ யார் யாரு கூட உக்காந்துட்டு போறாங்கன்னு இல்லை, இப்போ நீ ராபிட்டோல போறியா இல்ல எதுல போறியா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால வந்து எங்களுக்கு என்னன்னா, இவன் வர நேர பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க எதுக்கு போட்டு ஆட்டோல உட்காந்துருக்கோம், ஒரு சவாரி பார்க்க உட்காந்துருக்கோம், இவன் மாண்டு வர நேரம் உட்காந்துட்டு போறாங்க. அப்ப எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் இதுவாகுது. இதெல்லாம் முழுக்க முழுக்க யாருன்னா அரசாங்கம் தான். நாங்க ஸ்ட்ரைக்கு பண்ணோம் அன்னைக்கு, சேட்டுக்காரங்க போனாங்க, போயிட்டு இதே தான் மனு கொடுத்துருக்காங்க. மனுவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, இது பிடிச்சி கொடுங்க, அவங்கள ஏற்ற விடாத பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதே தான். இப்போ நாங்கள் எப்படி ஆட்டோ ஓட்டுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்வாதாரம் பொறுக்குது. சரி, அவங்களுக்கு அவங்கள பெட்ரோல் போட்டோம் எல்லாம் போட்டோன்னு தான் இந்த லைனுக்கு வராங்க. படித்து பாதி பேருக்கு வேலையே இல்லைங்க இப்போ, புரிதுங்களா? மென் நான் ஆட்டோ ஓட்டுறேன்னா எனக்கு படிப்பு அறிவு இல்லை, நான் ஆட்டோ ஓட்டுறேன். படித்தவங்க பாதி பேர் ஆட்டோ தான், புரிதுங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ சில பேர் இல்லாதனா பைக்கு வீட்டு பைக்கை யூஸ் பண்ணி அதை வந்து ஓலாவில் செட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அவங்களையும் நம்ம குறை சொல்கிறது இல்லை. இப்போ அவங்கள கூப்பிட்டு நம்ம அடிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே கிடையாதுல்ல. இப்போ நம்ம அவங்கள அடிக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனோட மனசு தான் நம்மளும் மனசு தான். அவனுக்கும் குடும்பம் இருக்குது, நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது, புரிதுங்களா? அதனால் வந்து நம்ம சொல்லி பார்க்குறோம், எப்போ இங்கே ஓட்டாத. அவன் என்ன பண்ணுறான், சரி நான் நம்ப. ஆனால் அதே தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நம்ம வந்து மேலிடம் அமைச்சர் யார் எம்எல்ஏ இவங்கெல்லாம் கேட்டால் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். எங்களுக்கு இப்போ முதல் மாரி இல்லைங்க ஆட்டோவில். என்னைக்கு மினி பஸ்லேருந்து சேர் ஆட்டோவிலேருந்து இதெல்லாம் வந்ததோ அன்னைக்கே போச்சு எங்கள் வாழ்வாதாரம். இன்னி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தா இருக்கிறோமே தவிர ஆட்டோக்காரங்க எதுக்காக சொந்த வீடு வந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லையே? எல்லாமே வாடகை வீடு தான், ஸ்கூல் படிக்குது பசங்க. சரி, நாங்கள் தான் படிக்கல, குழந்தைங்களே படிக்க விடக்கூடாதுன்னு எப்படியோ கடனை உடனே வாங்கி நாங்கள் படிக்க வச்சிட்ருக்கோம். ஆனால் அது எல்லாம் என்னைக்காவது ஒரு அரசியலில் பார்த்துருக்கீங்களா? என்னைக்கா ஆட்டோக்காரங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்களா இல்லையே? ஆட்டோக்காரன் ஆனால் பயன்படுத்துகிறாங்க எப்படி? இந்த மீட்டிங் இருக்கு வந்துருங்க, இந்த இது வாங்கின கொடியை பிடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் வேணும். ஆனால் ஆட்டோக்காரனுக்கு நல்லதுக்கு தேவையில்லை. ஏங்க இந்த எந்த அரசாங்கம் வந்தால் கூட சரிங்க, ஆட்டோக்காரனுக்கு தெய்வத்தை பார்க்குறாங்க. ஏய், நாலு ஆட்டோ கூட்ட வந்துருவாங்க ஸ்டாண்ட்லேருந்துன்றாங்க, அதுக்கு துட்டு தான் வருமே தவிர அவனுக்கு மேலே என்ன? ஏங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதால நம்ம என்ன கிட போகிறோம்? நம்ம பத்து பேரும் சோறு போடுவோம் இன்னைக்கு, புரிதுங்களா? நாங்கள் கஷ்டப்பட்டுக்குன்னு இருக்கோம், புரிதுங்களா? நாங்கள் கஷ்டப்படுறதா இல்லைன்னுங்க. ஆனால் ஒளிவு மறைவு இல்லாத வாழ்கிறவங்க ஆட்டோக்காரங்க, புரிதுங்களா? இன்றைக்கி ஒரு இடம் போகிறோம், நம்பிக்கையாக வராங்க. இன்றைக்கி எங்களை நம்பி வந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து டூ வீலரில் போகிறாங்க. டூ வீலரில் போகிறதுனால என்ன ஆகுது? முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல மறப்பு வச்சாங்க, எதுக்கு பின்னாடி பெண்கள் டச்சப் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் இதே மறப்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்காக உட்காந்துட்டு போகிறாங்க. அப்போ யார் யார் கூட போகிறாங்கன்னு என்ன தெரியுமா? அப்புறம் பெண்கள் என்ன, ஆண்கள் என்ன? நான் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ராபிடோ பைக்கில் உரசிக்கிட்டு சொந்தக்கார மாதிரி போகிறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதை வந்து அவங்க வீட்டில் ஏன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கூட பைக்கில் ஓ பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசுனா மட்டும் ஒரு குறை சொல்கிறாங்களே ஜனங்க. ஏன் நீ அவங்க கூட இதே ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போன இதே உங்கள் ஒரு சம்சாரத்தை பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கில் உட்கார வச்சுன்னு போனால் என்ன நினைப்பாங்க? நீ எப்படி அவங்க கூட போகிறேன்றாங்க. ஆனால் இதே சோசியலாக போகிறாங்கல்ல. இப்போ யார் யார் கூட போகிறாங்க நம்ம என்ன, அவன் ராபிட்டோவில் போகிறானா இல்லை எப்படி போகிறான்னு தெரியல. கள்ள தொடர்புன்றது இதில் தான் வருது, புரிதுங்களா? ஒரு வாரமாக பிக்கப் பண்ணுறான் ஒருத்தன், புரிதுங்களா? ஒரே நம்பரை கொடுத்துட்றான், ஏன் மேடம் நீங்கள் அங்கே டெய்லி கொடுக்குறீங்க, என்கிட்ட கொடுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணுறேன்றான், புரிதுங்களா? டெய்லி நான் பிக்கப் பண்ணுறேன்றான். கரெக்டாக ஒரு நாள் என்ன பண்ணா பிக்கப் பண்ணிட்டு போயிடறான். அப்புறம் வந்துடணும், இது பேப்பரில் என்ன வருது, அவன் கூட்டிருப்பானா அங்கே செயினை பறிச்சுட்டா அதை பறிச்சுட்டா இதை பறி, எதுக்கு பப்ளிக் எதுக்கு இருக்கோம்? ஆட்டோவில் ஆட்டோ சங்கத்தில் வாங்க உக்காருங்க, ஆட்டோ ஸ்டாண்டு எதுக்கு வச்சுருக்காங்க?
ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நம்பி கேட்கலாம் பொருள் விட்டாங்களா கொண்டாங்களான்னு, அதை இல்லையே இப்போ. அதனால இந்த கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு எல்லாம் நடவடிக்கை எல்லாமே பண்ணணுங்க. இந்த ராபிடோ ஆட்டோவால கள்ளத்தொடர்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ராபிடோ ஆட்டோல இல்லங்க, ஆட்டோல பொதுவா இல்லங்க. சரி, ராபிடோ பைக்கால? ஆமாங்க, பைக் தாங்க. இதுல வந்து சில, ஆனா ஆட்டோவை பொறுத்த அளவுக்கு நல்லவங்க தான், யாரும் எதுவும் இல்லை. சொல்லல, சில ஒரு தப்பு நடக்கும், அது மத்தபடி ஒண்ணு இல்லை. ஆனா ராபிடோவால ரொம்ப தப்பு. ராபிடோ பைக்கால? பைக்கால. சரி, ஓகே. நிறைய நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஆட்டோல சேஃப்டி, பைக்ல சேஃப்டி கிடையாதுன்னு சொல்றீங்க. காசி தியேட்டர் பக்கத்துல ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க, எனக்கு ஆட்டோக்கார் ஒருத்தர் வந்து என்ன மரவான இருட்டு பகுதியை கூட்டு போயிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், சிலவர் என்ன சொல்றேன், இப்போ பத்து விரல் இருக்கு, அஞ்சு விரல் ஒன்னா இல்லையே, பத்து விரலும் தனித்தனியா இருக்குல்ல, அதுல வந்து பத்து ஆட்டோக்காரன் நல்லவன், ஒருத்தார தண்ணி வச்சுட்டு அவன் நீங்க போற சவாரி கரெக்டா பாக்கணும், புரிஞ்சுக்கலாம். நீங்க போற ஆளை பாருங்க, இன்னைக்கு வந்து நல்லவங்க கூட போக மாட்டேங்கிறீங்களே, நீங்க குடிக்காரனை தான் போய் பாக்குறீங்க. அவன் ஒரு செப்படியோட வரான், அவங்ககிட்ட போறீங்களா சவாரி, அவன் என்ன பண்றான் பாருங்க. ஆட்டோ டிரைவர் பாருங்க, அவன் குடிச்சிருக்கானா கொண்டுக்கிறானா பாருங்க, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியாதா குடிச்சவனுக்கு குடிக்காதவனுக்கும் சொல்லுங்க. அதுல பார்த்து ஏறுங்க, இன்னவா ஆட்டோவில் பத்து ரூபா கம்மியானவனே ஏறி உக்காந்துறீங்க, ரேட்டை பேசுறவன பார்த்தா தப்புன்றீங்க. அதுக்கு நீங்க கரெக்டா போங்க, கரெக்டான ஆள் கூட போய் நீங்க தப்புன்னு தான் கேளுங்க. சரி, இப்போ அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்னண்ணா? எங்களோட கோரிக்கை ஒண்ணுமே இல்லை, எங்க மீட்டருங்க, மீட்டரை கரெக்டா எங்களுக்கு கரெக்டா போட்டா நாங்க கரெக்டா ஓட்ட போறோங்க. இல்ல, மீட்டர் அவங்க போட்டாங்க, நீங்க மீட்டர் போடுறதுலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குண்ணா? இல்லையே, எங்க கிட்ட வரல, நீங்க மீட்டர் போட்டு ஓட்டுறதுலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குண்ணா? அதுதான் சொல்றேன், அதாவது ஆட்டோக்காரங்க யாருமே சரியா மீட்டர் போட்டு ஓட்டுறது இல்ல, அதனாலதான் நாங்க ஏறுறது இல்லைன்னு பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க சார், கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் சார், ரொம்ப வருஷம் ஆச்சு உயர்த்தி கொடுக்கல. உயர்த்தி கொடுக்கல, அதனால கட்டணத்தை உயர்த்தி கொடுத்தா நாங்கள் ரீசனபிளாக மீட்டர் போட்டு ஓட்டுறோம், ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம், கஸ்டமரும் நல்லபடியாக கொண்டு போய் விடுவோம் சார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ, பஸ் ஸ்டார்டிங் 25 ரூபாய்க்கு 2 கிலோமீட்டரா? ஆமாங்க ஐயா, 2 கிலோமீட்டர். ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து 25 ரூபா மினிமம் சார்ஜ். ஆமாம் சார். நீங்கள் இன்றைக்கி 4 கிலோமீட்டர் இருந்தால் கூட 200 ரூபா கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு புகார் இருக்குது சார். எப்படி சார் பப்ளிக் கேட்பாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். ஒரு சிலர் கேட்கறதுனால, ஒரு எல்லாரும் கட்ட போயிடாது, ஒரு சிலர் பண்றதுனால அன்டைம்ல, அன்டைம்ல வந்து ஒரு 10 மணி 11 மணி 10 ரூபா எக்ஸ்ட்ரா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம், அது உண்மைதான். இது நார்மல் ரேட்ல கேட்க மாட்டோம் சார், எங்களுக்கு சவாரி ஆனாலே போதுன்னு இருக்கு. அப்படி இருக்க சொல்லுறாங்க, வர கஸ்டமரை அவாய்ட் பண்ண மாட்டோம், வர கஸ்டமரை கேன்வாஸ் பண்ணி மறுநாள் வர மாதிரி பண்ணிப்போம் சார், அதுதான் எங்களுடைய தொழில். இப்போ உங்க கோரிக்கை என்ன? என்ன மீட்டர் ரேட் ஏத்தணும்ன்றீங்களா? மீட்டர் ஏத்தணும் சார். கட்டணம் ஏத்தணும். கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றி தாங்க அப்படின்னா மீட்டர் சூடு வைக்காம நீங்க ஓட்டுவீங்களா? சவாரி ஆகும் சார், நம்பி ஏறுவாங்க, மீட்டர் போடுறாங்க இந்த இடத்துல 60 ரூபா 80 ரூபாயா 80 ரூபா கொடுத்துட்டு போறோம், நாங்க 100 ரூபா கொடுத்தா 20 ரூபா சேஞ்சு கொடுத்துறோம், அடுத்த சவாரி ரெடியா இருக்கும், எங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும். ஆட்டோ பக்கத்துல வர்ற ஜனங்க பயப்படுறாங்க. அதாவது புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களோட புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா, 80 ரூபா மீட்டர் வந்துன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்தா சில்லரை கொடுத்துறாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து ஏமா போமாடு மூஞ்ச கட்டுறாங்கன்ற மாதிரிலாம் புகார் பண்ண மாட்டேன் சார். ஒரு சிலர் பண்றதால எல்லாரும் கட்ட போயிரு வருது, அவர்கள் நடக்குது சார், ஒரு சிலர் வந்து 100 ரூபா கொடுத்தா சேஞ்சு கொடுக்க மாட்டேன். அதுல வந்து அவன் மக்களோட பார்வையில வந்து ஆட்டோக்காரங்க நல்லா அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு பார்வை. ஊர்ல இறங்கி வந்தாலும் நாங்க தான் சார் கூட்டு போறோம், போன்ல வந்து அவங்க அட்ரஸ் வாங்கி அவங்க வீட்டான கொண்டு போய் போயிட்டாங்களான்னு கேட்போம், அவங்க அவங்களோட மொபைல் வாங்கி, நான் ஆட்டோமேன் பேசுறேன் சார், அம்மா வந்திருக்காங்க, எங்க கொண்டு வந்து விடணும், எந்த தெரு, கொஞ்சம் வெளியே வாங்க சார், வயசானவங்க பேக்ல இருந்து எல்லாம் எடுத்து வைப்போம், கூட உதவி பண்ணோம், அவங்க நன்றி சொல்லுவோம், நான் சொல்லுவேன், நாங்க தான் நன்றி சொல்லுவோம், நீங்க எங்களுக்கு சவாரி கொடுக்குறீங்க வண்டி டேமேஜ் ஆகும். போன வெள்ளிக்கிழமை 2000 ரூபா செலவு பண்ணும் ஆட்டோக்கு, 4 பேர் ஏற முடியாது, 10 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆனா உண்மைதான், அவங்க 4 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்க முடியாதுல்ல, 3 பேர் தான் பர்மி அலோடு, ஆனால் நாங்கள் 4 பேரை கூப்பிட்டு போவோம், கூப்பிட்டு போய் இறங்கிட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம், ஆள் வந்துட்டாங்க சார், மறுபடியும் ஸ்டாண்டுக்கு வரும், திருப்பி அடுத்தது எங்கள் நான் கண்டிப்பாக ஓட்டி தான் சார் இருக்கோம்,
ஒரு நாள் ஓடுது ஒரு நாள் ஓட மாட்டேங்குது. இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னன்னா ராபிடோ பைக்கை ஒழிக்கணும், ஸ்டாப் பண்ணு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ராபிடோ பைக்கை ஒழிக்கணுமா இல்ல அவங்களுக்கான பர்மிட் கொடுக்கணுமா? இல்ல சார், ஒழிக்கணும் சார். சார் அது ஓன் பைக் சார், ஆபீஸ் போறது, அவர் பெட்ரோல் செலவு அவர் ஏத்திட்டு போறாரு சார். ஒரு பாப்பா போகுதுன்னு வச்சுக்கோ, பாரிஸ் போறாரா, ஒரு 60 ரூபா கொடுக்கு அந்த பாப்பா அப்போ பெட்ரோலுக்கு. அந்த ஹெல்மெட் கூட சேஃபா இல்லை சார், பாத்தீங்களா? சும்மா ஒரு ஓடு மாதிரி இருக்கும், நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து அவங்களோட ரிலேஷனோ மிஸ்ஸஸோ டாக்டரோ கிடையாது, சிஸ்டரோ கிடையாது, அது வந்து பேசஞ்சர், அது ராபிடோ பேசஞ்சர். அதுக்கு நாங்கள் போதும் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வந்து ஓன் போர்டு பைக்குக்கு இது கொடுக்குறாங்க, அப்போ நாங்கள் ஆட்டோவே ஓன் போர்டு ஆக்கிட்டு போகலாமே, எதுவுமே தேவையில்லையே, நாங்கள் எப்படி பண்ண தேவையில்லையே. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 50,000-60,000 செலவு பண்ணுறோம் வண்டிக்கு, சும்மா கிடையாது சார். அப்படி இல்லைன்னா ராபிடோ பைக்குக்கு யூனிஃபார்ம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வண்டி கலர் கொடுங்க, எல்லோ கலரா கொடுங்களா? ஆனால் அவன் அப்படி கிடையாது, எதுவுமே இல்லை, 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்டி, ஆனால் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எப்டி கொடுக்கலாம், வருஷத்துக்கு சும்மா பண்ணி கொடுத்துருவாங்களா? இன்சூரன்ஸ் எப்டி இல்லையே, நாங்கள் போனாதான் பண்ணுறாங்க கொடுக்கலாம். அது கூட எப்படி புரோக்கர் கமிஷன், நேராக போனால் பண்ண மாட்டாங்க ஓனருக்கு, லஞ்சம் புரியுதுங்களா? யாருக்கும் யாரும் இல்லை சார், எல்லாமே காசு தான் சார், புரியுதுங்களா? ஆனா ஆட்டோக்காரங்கிட்ட வந்தா தான் கணக்கு பாக்குறாங்க. ஏன் அந்த ராபிடோ டூ வீலர் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ஏன் பிரச்சனை? ராபிடோ ஓட்டுறதான் ரொம்ப இடஞ்சலா இருக்கு, அதே நேரத்தில் லேடிஸ்லாம் வந்து கூட்டிட்டு போறாங்க, அங்கே போயிட்டு கை இங்கே போட்டு ரிப்போர்ட் வருது. ஏன்னா 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு, அரசாங்கத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணாங்க, திடீர் நடையில் நம்ம லூஸாக விட்டுட்டாங்க. அதனால எங்க நாங்கள் வந்து ஒரு வண்டிக்கு தொழில் ரொம்ப பாதிக்குது, ஒவ்வொரு வண்டி எஃப்சி பண்ணும்போது 30,000 குறையாமல் நாங்கள் செலவு பண்ணுறோம். ராபிடோ இன்சூரன்ஸ் எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்கானுங்க, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறது தொழில் மாதிரி, அவங்களுக்கு வந்து ராபிடோ பைக் ஓட்டுறது. அந்த ராபிடோங்கிறது ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ் போகிறவங்க கூட அந்த டூ வீலர் எடுத்துக்கிட்டு நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுறோம். எங்கள் இப்போ ரொம்ப வாரதான் ரொம்ப ரொம்ப பாதிக்குது அதனால் ராபிடோவில். இப்போ மினி பஸ் விட்டாங்க, மெட்ரோ ரயில் விட்டாங்க, அதுல இல்லாத பாதிப்பு உங்களுக்கு ராபிடோல இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. எங்களுக்கு மினி பஸ்ஸோ மெட்ரோ எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த ராபிடோ அந்த ஓலா ஊபர் மெயினா வந்து இந்த டூ வீலர்ல போறது ரொம்ப ரொம்ப அடிபடுது எங்களுக்கு.